ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சவுதி அரேபியாவில் உள்ள மனிதவள மற்றும் சமூக மேம்பாட்டு அமைச்சகம் வந்து வெளிநாட்டினருடைய நலன் கருதி சவுதி அரேபியாவில் உள்ள ஒவ்வொரு நிறுவனங்களுக்கும் சரி, அதாவது ஒரு முக்கியமான சுற்றறிக்கை வந்து வெளியிட்டிருக்காங்க. அந்த சுற்றறிக்கை வந்து என்னென்னா, அதாவது சவுதியில் வந்து பொதுவாகவே சட்டங்கள் வந்து மிகவும் வந்து கடுமையாக தான் வந்து இருக்கும். அதாவது சவுதி அரேபியாவில் வந்து பணிபுரியும் பணியாளர்கள் வந்து சவுதி அரேபியாவுடைய அனைத்து வித ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை வந்து தெரிந்து கொள்வது மிகவும் நல்லது. மேலும் நீங்கள் ஒரு நிறுவனத்திலேயோ ஒரு முதலாளி நிக்கையில் வேலை பார்க்கும் பொழுது உங்களுடைய உரிமைகள், உங்களுடைய கடமைகள் இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து தெரிந்து வைத்திருக்க வேண்டும். சப்போஸ் ஏதாவது உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் வந்து ஏற்பட்டாலும் அந்த பிரச்சனைகளை சரிவு செய்வதற்கான வழிகளும் வந்து இருக்குது. ஸோ அந்த இதெல்லாம் நீங்கள் வந்து தெரிந்து வைத்திருக்க வேண்டும். அதாவது சவுதி அரேபியாவுடைய நிர்வாகம் விடுத்துள்ள எச்சரிக்கையை வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு வெளிநாட்டு தொழிலாளருடைய நலனுக்காக தான் வந்து இந்த முடிவுலாம் வந்து எடுக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்ற ஒரு தகவல். அதாவது ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியா வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அதாவது ஊழியர்களை, இப்போ ஒரு நிறுவனத்தில் வந்து ஒரு வெளிநாட்டினர் வந்து பணிபுரிகிறார் அப்படின்னா, அந்த ஊழியரை மற்றவர்களுக்காக அல்லது தொழிலாளர்களுடைய சொந்த நலனுக்காக வேலை செய்ய அனுமதிக்கும் முதலாளிகளுக்கு சிறை தண்டனை மற்றும் அபராதம் விதிக்கப்படும் என்று சவுதி அரேபியா வந்து எச்சரிக்கையை வந்து விடுத்திருக்கிறாங்க. சவுதி அரேபியாவுடைய பொது பாதுகாப்பின்படி இந்த குற்றத்தில் ஈடுபடும் குற்றவாளிகளுக்கு 6 மாதம் வரை சிறை தண்டனை விதிக்கப்படும். மேலும் விதிகளை மீறியதற்காக 1,00,000 சவுதி ரியால் வந்து அபராதம் வந்து விதிக்கப்படும். இது தவிர 5 ஆண்டுகள் வரை ஆட்சேர்ப்பும் அந்த நிறுவனத்துக்கு வந்து தடை விதிக்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. அதாவது சவுதி தொழிலாளர் சட்டம் எண் 219 பிரிவு 39 கீழ் ஒரு முதலாளி தனது பணியாளரை மற்றவர்களுக்கு வேலை செய்ய அனுமதிக்கக்கூடாது. மேலும் ஒரு தொழிலாளி மற்ற முதலாளிகளுக்கு வேலை செய்யக்கூடாது. அதேபோல பிறரால் பணி அமர்த்தப்பட்ட தொழிலாளர்களை முதலாளி வேலைக்கு அமர்த்தக்கூடாது. முதலாளி தனது ஊழியர் தனது சொந்த நலனுக்காக செயல்படவில்லை என்பதையும் உறுதிப்படுத்த வேண்டும். பொதுவாகவே அதாவது மக்கா மற்றும் ரியாத் பிராந்தியங்களில் 911 என்ற எண் மூலமாகவும், ராஜ்யத்தின் மற்ற அனைத்து பகுதிகளிலும் 999 மூலமாகவும் குடியிருப்பு பணி மற்றும் எல்லை பாதுகாப்பு விதிகள் மீறப்படும் பட்சத்தில் அதிகாரிகளுக்கு தெரிவிக்குமாறு பொதுமக்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது சவுதி அரேபியாவில் நீங்கள் இருந்தாலும் சரி, இந்தியாவில் வந்து நீங்கள் இருந்தாலும் சரி, அதாவது வெளிநாடுகள் இருந்தாலும் சரி, அதாவது உங்களுடைய பாஸ்போர்ட் வந்து காலாவதியாகும் தேதிக்கு முன்னாடியே நீங்கள் அதை ரினிவல் பண்ணுறது நல்லது. இப்போ ஒரு 8 மாதத்துக்கு முன்னாடியே வந்து ரினிவல் பண்ணுறது நல்லது, இல்லை ஒரு வருடத்துக்கு முன்பு கூட நீங்கள் வந்து ரினிவல் வந்து பண்ணலாம். ஏன்னா இப்போ கடைசியத்தில் வந்து நீங்கள் பாஸ்போர்ட் வந்து ரினிவல் பண்ணுற காரணத்தினால வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சில பிரச்சனைகள்லாம் வந்து ஏற்படும். ஏன்னா அவசரமாக வந்து அந்த மாதிரி டயத்தில் சில சிக்கல்கள் வந்து ஏற்படும். இப்போ திடீர்னு நீங்கள் சவுதி அரேபியா வேலை பார்க்குறீங்க, எக்ஸிட் போகிற டயத்தில் உங்களுடைய பாஸ்போர்ட் வந்து வேலிடிட்டி கம்மியாக இருந்தால் உங்களுக்கு எக்ஸிட் அடிப்பில் பிரச்சனை இருக்கும். அதே மாதிரி ரீஎன்ட்ரி விசாவில் வந்து நீங்கள் போனாலும், டிக்கெட் வந்து புக் செய்யும் பொழுது, இல்லை வேறு நாடுகளுக்கு ஏதாவது நீங்கள் விசா எடுப்பதிலும் இந்த மாதிரி பாஸ்போர்ட் வேலிடிட்டி வந்து இல்லாத காரணத்தினாலும் நிறையா சிரமங்கள் வந்து ஏற்படும். ஏன்னா அப்போ போய் நீங்கள் ரினிவல்லாம் வந்து செய்யணும்ல. ஸோ இதெல்லாம் தவிர்ப்பதற்காக ஒவ்வொரு நண்பர்களும் உங்களுடைய பாஸ்போர்ட்டுடைய காலாவதியாகும் தேதிக்கு முன்பே நீங்கள் அதை ரினிவல் வந்து செய்ய வேண்டும்.